ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णा करुणा सिन्धु गोपेश दीनबन्धुजगत्पते गोपेशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्द श्री अद्वैत गदाधर गौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण कृष्णकृष्णा हरे 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 राम हरे राम ம ராமர் ஹரே ஹரே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசேன் ரகுநாத்தாயநாதாய சீதாய பதையே நம ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைக்கு வந்து ரொம்ப மனதிற்கு பக்தர்களுக்கு குறிப்பாக மனதிற்கு வழி தரக்கூடிய ஒரு தலைப்பு பக்தர்கள்னால் தாங்க முடியாத ஒரு தலைப்பு இன்னைக்கு வந்து ஸ்ரீவாஸ் பிரபு அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நிறைய பேருக்கு இந்த தலைப்பு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கிறது எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலுமே விளக்கம் சொல்கிற நமக்கும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கேட்குறவங்களுக்கும் அது நியாயமாக தோன்றவில்லை இன்றைக்குமே நீங்கள் இந்தியா வட இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு போனோம்னா அங்கே வந்து ஒரு இடம் இருக்குது சீதாதேவியர் சீதா அன்னையார் வந்து பூமிக்குள்ளே போன ஒரு இடம் அயோத்தியாவிலிருந்து நான்கு ஐந்து மணி நேரம் தொலைவில் அங்கேயும் ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி மணிப்பூர் பக்கத்துலேயும் அப்படி ஒரு இடம் இருக்கிறதாக கூறுகிறார்கள் அங்கே அந்த ஊருக்கு பேரே சீதாமடி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் ரொம்ப அழகான ஊர் ரொம்ப அழகாக அருமையாக கங்கா நதி அங்கே ஒழுகுது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீந்தி போகிறதே ஒரு பெரிய பிரயத்னமாக இருக்கும் அவ்வளவு பெரிய நதி அங்கே சீதாமடி அப்படிங்கிற ஊரில் எங்கே பார்த்தாலும் கரும்பு தோட்டம் அந்த கங்கா நதியில் ஒரு சின்ன கிளை தமசா அப்படிங்கிற ஒரு நதி ஒழுகுது தமசா அப்படின்னு சொல்லி இனி ஒரு அழகான நதி அந்த தமசா நதி கரையில் அங்கே தான் தேவி வந்து மண்ணுக்குள்ளே போனதாக சொல்லப்பட்ட இடம் அங்கே கோயில் இருக்கு ராமரை அந்த கோயிலில் பார்க்கவே முடியாது ரொம்ப மெயினான அந்த என்ன சொல்லுவாங்க கர்ப்பகிரகம் பகவானுடைய இருப்பிடம் திருக்கோயில் அங்கே உள்ள வந்து சன்னிதானத்தில் சீதா அம்மையார் மட்டுமே தான் இருக்காங்க சாதாரணமாக ராமருடைய கோயிலெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி அனுமன் அப்படி தான் இருப்பாங்க ஆஞ்சநேயர் அப்படி தான் பட்டாபிஷேக ஸ்வரூபமாகத்தான் நாம் தரிசனம் எடுக்க முடிய வேண்டும் ஆனால் இங்கே மட்டும்தான் சீதாதேவி தனியாக இருப்பாங்க அந்த ஊரில் கூட பாருங்களேன் இந்த லீலை நடந்து ஏறக்குறைய ரெண்டு யுகமாக போகுது த்ரேதா யுகத்தில் நடந்த லீலை அதற்கப்புறம் துவாபர யுகம் வந்தது ஸ்ரீகிருஷ்ண பகவான் வந்தார் அதுக்கப்புறம் கலியுகம் வந்தாச்சு எவ்வளவு ஆயிரம் வருடங்கள் சென்று விட்டன இருந்தாலுமே அந்த ஊரில் இன்றைக்கும் சில குல மக்கள் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் திருமணம் செய்யாமல் கருத்த கரு கருப்பு ஆடையை அணிந்து அந்த ஒரு செயலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்குமே ஒரு ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வந்து கருப்பு ஆடை அவங்க வந்து பல வண்ண ஆடைகள்லாம் உடுக்க மாட்டாங்க வேறு நிறத்தில் ஒரு ஆடையும் போட மாட்டாங்க கருப்பை மட்டுமே ஆடையாக உடுத்தி கொண்டு இப்பொழுதும் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் வந்து எங்கேயுமே ராமர் படம் வைக்கிறது இல்லை குறைவு ரொம்ப குறைவு சீதா அன்னையாரின் படத்தை மட்டும்தான் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு இப்போவுமே அந்த துக்கத்திலிருந்து மீள முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அதிசயமாக இருக்கும் இது வந்து நிறையா பக்தர்களுக்கு வேதனை உண்டாக்குன கதை எப்படி சீதாதேவி வந்து அக்னி சாட்சியாக அக்னி யாக குண்டத்தில் ஏறி சத்திய பிரதிஜை செய்தார்கள் எப்படி கடைசியில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திலிருந்து திரும்ப வந்து சீதா அன்னையர் அப்படியே மண்ணுக்குள்ளே போனாங்க இதெல்லாம் வந்து பக்தர்களுக்கு தாங்க முடியாத ஒரு கதை அப்போ இன்னைக்கு வந்து அந்த காலத்தில் சில வைணவ ஆச்சாரியர்களும் அவர்கள் சீடர்களும் உரையாடல் அவர்கள் உடைய உரையாடலை தான் இன்னைக்கு நம்ம வந்து வகுப்பாக இட இங்கே வந்து பேச போகிறோம் அன்னைக்கு நடந்த உரையாடல் அப்போ சீடர்கள்லாம் குருக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இது எப்படி நியாயம் என்ன தர்மம் அவங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப அழகான கேள்வி அகல்யா தாரா மண்டோதரி சபரி இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அருள் புரிந்த ராமர் தன் மனைவி சீதா பிராட்டிக்கு மட்டும் ஏன் அருள் புரியவில்லை அப்படிங்கிறதான் கேள்வி அகல்யா பாருங்க கல்லாக இருந்த அகல்யாவை தன் வலதுகால் பெருவிரல்னால மோட்ச பிராப்தி கொடுத்துட்டார் அகல்யா ராமருக்கு அகல்யாவுக்கும் வெகு துளைவு அகல்யாவுக்கும் மோட்சம் கொடுத்தாரு சபரி தாயின் கையிலிருந்து பாதிப்பழம் கடித்த அந்த ஒரு எச்சில் பழத்தை வரை அவர் ஏற்றுக்கொண்டார் வாலியின் மனைவியான தாராவுக்கு வந்து அவர் அனு அனுகிரகம் பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் நீ கவலைப்படாத உன் கணவன் இறந்ததுக்கு பதிலாக உன் குலம் வந்து நெடுநாள் வளர்ந்து ஓங்கும் உன் குழந்தைகள் உன் உறவினர்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க நீ என் திருவடியை அடைவாய் அப்படின்னு தாராக்கு கூட அனுகிரகம் கொடுத்தார் மண்டோதரிக்கு ஆசிர்வாதம் பண்ணினார் இந்த பெண்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் கொடுத்து அனுகிரகம் செய்த ராமர் தன் மனைவி சீதா புராட்டிக்கு வந்து ஏன் இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குனார் அப்படிங்கிறது சீடர்களின் கேள்வி அதற்கு பதில்தான் இன்றைய வகுப்பு அது அந்த ஆச்சாரியர்கள் சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தது இதிலிருந்து வந்து ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடகம் பக்தர்களான நமக்காக செய்யப்பட்டது அந்த ஒரு முதல் கருத்தை நல்லா பக்தர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ அர்ஜுனர் வந்து குருக்ஷேத்திர யுத்த பூமியில் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பகவான் கிட்ட வந்து கேள்விகள் கேட்பது மாதிரி என்ன அர்ஜுனனுக்கு என்ன அறிவில்லையா என்ன அவர் யாருக்காக கேட்கிறார் இனி வரும் மக்களுக்காக கலியுகத்தில் வரும் மக்களுக்காக எல்லாம் சேர்த்து தான் அவர் கேட்குறார் அதே மாதிரி இந்த நாடகம் மக்களுக்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவனின் மகிமையை மக்கள் மனதில் உணர்ந்து கொள்வதற்காக சேவைகள் என்னவென்றும் தியாகம் என்னவென்றும் தெரிந்து கொள்வதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் வெளிப்படையான காரணங்கள் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இன்டர்னல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகுப்பு இருக்குது வெளிப்படையான காரணங்களும் உள்நோக்கு காரணங்களும் ரெண்டெண்ணம் இருக்கு இந்த லீலையில் முதல்ல வந்து வெளிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் பகவானுடைய லீலை அதில் ஒரு சில காரணங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்ன காரணம் ஒன்று லக்ஷ்மணன் கிட்ட ஒரு க்ஷணம் அப்படின்னா ஒரு பொழுது ஒரு நேரம் ஒரு முகூர்த்தம் அப்படின்னா நாற்பத்தி ஓரு தான் ஒரு முகூர்த்தம் என்று சொல்வார்கள் அப்போ அதுக்கு கம்மியா நாடிகள் வினாடிகள் லவா க்ஷணா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை சிறு சிறு பாகங்களாக வகுத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு பொழுது ஒரு க்ஷணம் அப்படின்னா ஒரு வினாடின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வினாடி சீதா பிராட்டி சீதா அன்னையார் சொன்ன ஒரு வார்த்தை லக்ஷ்மணனின் இதயத்தில் பெரும் வலியை உண்டாக்கினதா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அது அப்படின்னு ராமாயணத்தில் பார்த்தோம்னா இந்த மாரீச்சன் பின்னாடி மாயாமான் மாரீச்சன் அப்படின்னா மரீச்சிகை அப்படிங்கிற சமஸ்கிருத வாக்கு அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் மைரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து வெயில் காலத்தில் வண்டியில் போகும்போது தூரமாக தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும் அந்த பெருஞ்சாலையில் நெடுஞ்சாலையில் வண்டி வந்து அந்த தண்ணிக்கு பக்கத்தில் போன உடனே தண்ணி கொஞ்சம் கூட அந்த பக்கம் கிடக்கிற மாதிரி தெரியும் இந்த மாயை தான் மைரேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மாரீச்சகா மரீச்சகா அப்படின்னு சமஸ்கிருதம் அதனால தான் அவனுக்கு மாரீச்சன் அப்படிங்கிற பேர் ஏன்னா இங்கே தோன்ற மாதிரி இருக்கும் உடனே ராமர் வில்லு எடுத்து வச்சிட்டாருன்னா அங்கிருந்து மறைந்து இனியொரு இடத்துல தோன்ற மாதிரி இருக்கும் அந்த மாரீச்சன் உள்காட்டுக்குள்ளே போய் அபயம் ராமா ராமா சாரி ராமர் சாரி அந்த மாரீச்சன் என்ன பண்ணான்னா மன்னிச்சுக்கோங்க சீதா அபயம் அப்புறம் லக்ஷ்மணா அபயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக அலறி கத்தி வலியிலால் கத்தி ராமரின் குரலில் அவன் கத்துறான் இந்த மாரீச்சன் அப்போ கேட்குறவங்களுக்கு என்ன தோணும் ராமருக்குத்தான் ஏதோ ஆபத்து நிகழ்ந்து விட்டது அப்படின்னு தோணும் அந்த சத்தத்தில் அந்த மாரீச்சன் கற்றுறான் அப்போ ராமருக்கு புரிந்து விட்டது இந்த மாரீச்சன் ஒரு மாயாமான் என்று புரிந்து விட்டது உடனே அவர் அந்த அம்பை எடுத்து அந்த மாரீச்சனை எய்துறார் அந்த அம்பு வந்து குத்துது இருந்தாலும் அந்த மாரீச்சன் என்ன லக்ஷ்மணா சீதே அபயம் அபயம் காப்பாத்துங்க இதை கேட்ட உடனே சீதா அன்னையாருக்கு வந்து தாங்க முடியல லக்ஷ்மணா பிரபுவுக்கு என்னமோ நேர்ந்து விட்டது ராமருக்கு என்னவோ ஆயிடுச்சு நீ உடனே போ காட்டுக்கு போ எப்படியாவது என் பிரபுவை காப்பாற்றி விடு அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாங்க லக்ஷ்மணன் ரொம்ப அமைதியாக தேவி ராமருக்கு ஒன்றுமே நிகழாது அந்த ஈரேழு பதினாலு உலகத்தையும் காத்து படைத்து அழிக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அந்த மாபெரும் கடவுளுக்கு எதிரான சக்தி இந்த பூ உலகத்தில் கிடையாது அதனால அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறார் லக்ஷ்மணன் சீதாதேவி அமைதியா இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மாரீச்சன் காட்டுக்குள்ள இருந்து சீதே அபயம் ராமா லக்ஷ்மணா அபயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு என்ன சொல்வது யாச்சனை ஒரு ஒரு பிச்சக்காரன் வீட்டுக்கு முன்னாடி கதறி அழுகி அழுது மன்றாடி கொள்வது போல ஒரு குரல் இந்த தடவை சீதா அன்னையாருக்கு வந்து அவங்கள அவங்களாலேயே க கண்ட்ரோல் பண்ண முடியல வலி நெஞ்சை அடைக்குது கண்ணை அடைக்குது தொண்டையை அடைக்குது லக்ஷ்மணா நீ ஏதாவது செய் பிரபுவுக்கு என்னமோ ஆயிடுச்சு நீ போ காட்டுக்கு போ எப்படியாவது என் பிரபுவை காப்பாற்று அந்த மாயாவி அந்த அரக்கன் என்ன செய்தான்னே தெரியலை அப்படின்னு அழுகிறார் மறுபடியும் லக்ஷ்மணர் அமைதியாக தேவி ராமபிரானை தடை செய்யக்கூடிய சக்தி இந்த உலகத்திலேயே கிடையாது நீங்கள் அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் இது அந்த மாயாவியின் ஏதோ மாயாஜாலம் ஆனால் சீதாதேவி அவங்களுக்கு நெஞ்சில் இருந்த வழியில் தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் அந்த ஒரு வார்த்தை சீதாதேவியை வந்து ராமர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அது காரணம் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா லக்ஷ்மணா உன் இதயத்தை நான் நன்றாக அறிந்தேன் உன்னுடைய நோக்கம் உன்னுடைய ஆசை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ராமருக்கு ஏதாவது தீங்கு காட்டுக்குள்ள நினை நடக்கணும் அதற்கப்புறம் நீ என்னை அடையலாம்னு நினைக்கிறையே இந்த ஆசையை மனதிலிருந்து எடுத்துவிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் லக்ஷ்மணருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி என் தாயா இதை பற்றி இப்படி பேசுவது கணுக்காலுக்கு மேலே பாதத்துக்கு மேலே நான் சீதா விராட்டியை சீதாதேவியை கூட பார்த்தது கிடையாதே நான் என் தாயை வணங்குவது போலத்தானே சீதாதேவி அதாவது காட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சுமித்ரா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க லக்ஷ்மணர்கிட்ட மாம் வித்தி ஜனகாத்மஜா ராமம் தசரதம் வித்தி அயோத்தியா மடவிம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா லக்ஷ்மணா நீ எப்பொழுதெல்லாம் ராமரை பார்க்கிறாயோ உன் தந்தை தசரதனை பார்ப்பது போலத்தான் பார்க்க வேண்டும் ராமர் எங்கே இருக்கிறாரோ அது காடு கிடையாது அதுதான் உனக்கு அயோத்தியா சீதா விராட்டியை பார்க்கும்போது உனக்கு என்னைத்தான் நினைவில் வர வேண்டும் அந்த கட்டளையை வந்து இன்னைக்கு வர அதில் ஒரு சதவீதம் கூட அவர் அதிலிருந்து மாறல என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்களே அப்படின்னு இதயம் வலிக்க துடிக்க ஒரு அம்பை எடுத்து தீயில் வைத்து பழுக்க வைத்து இதயத்தில் குத்துனது போல ஒரு வலி அப்படியே ஜடமாக லக்ஷ்மணன் நடந்து போயிட்டார் மனசில் அதையே நினச்சிட்டு அந்த ஒரு வார்த்தை அதான் நான் முதல்லையே சொன்னேன் வெளிப்படையான காரணங்கள் இவை இப்போ நம்ம ரெண்டு மூணு காரணங்கள் பேச போகிறோம் அது வெளிப்படையான காரணங்கள் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா யாரையுமே மனதில் வலி உண்டாகுவது போல் பேசவே கூடாது நம் பேச்சினாலோ நம் செயல்கள்னாலையோ யாருக்காவது மனதில் வலி உண்டாச்சுன்னா என் மனதில் என் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இறங்கி போயிடுவார் ஏன்னா என் இதயத்திலையும் ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மாவாக குடிகொள்கிறார் உங்கள் இதயத்திலையும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அதே பரமாத்மா குடிகொள்கிறார் நான் என் வார்த்தையினால் செயல்களால் உங்கள் மனதில் புண்படுத்தி வலி உண்டாக்குனால் அது பரமாத்மாவுக்கு தாங்காது ஏன்னா நீங்க இதயம் கொடுத்திருக்கிறீங்க அவருக்கு அந்த பகவான் தங்குவதற்காக நீங்கள் இதயம் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த இதயத்தில் நான் ஒரு வழி உண்டாக்கிவிட்டால் அந்த மனிதன் பொறுத்து கொண்டாலும் இறைவன் பொறுத்து கொள்வதில்லை என் இதயத்திலிருந்து இறங்கி போய்விடுகிறார் லக்ஷ்மணனை சீதா புராட்டி சொன்ன அந்த ஒரு வார்த்தை லக்ஷ்மணன் இறங்கி போக அரக்கனான ராவணன் வந்து சீதா பிராட்டியை அபகரித்து கொண்டு போக அவர்கள் பிரிவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் மனிதர்களுக்கு வலி உண்டாவது போல் ஒன்றும் செய்யக்கூடாது குறிப்பாக பக்தர்களை வைணவர்களை சாது அந்த மாதிரி ம உயர்ந்த மனிதர்களுக்கு வலி உண்டாகும் ஒரு நிகழ்ச்சியும் செய்யக்கூடாது ஒரு செயலும் செய்யக்கூடாது சரி ரெண்டாவது வெளிப்படையான காரணம் அந்த தங்க மான் சீதாதேவி முன்னாடி வந்து அப்படியே ஜுவலிக்குது அழகென்று சொன்னால் பேரழகு அந்த மானின் அழகு மானோட கண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் கவிஞர்கள் கூட மான்விழியால் அப்படின்னு கூப்பிடுவாங்க பெண்களை அந்த கண்கள் சாதாரணமாக இந்த உலகத்தில் வந்து பெண்கள் தங்கள் கண்கள் அவர்கள் கண்களுக்கு அழகுபடுத்துவதற்காக இந்த கருப்பு மை போடுவாங்க ஆனால் நீங்கள் பிறந்த மான் மான் பேடை மான் குட்டியோட கண்ணை பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த கண்மை கண் இது வரைஞ்சது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணெல்லாம் கண் சிமிட்டும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் யாரோ வந்து அந்த கண்மை எடுத்து அழகாக வரைந்திருப்பது போல் அவர்கள் கண் இருக்கும் அவ்வளவு அழகு அந்த தங்க மான் வந்து சீதா புராட்டிக்கு முன்னாடி அப்படி 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 இப்படி விளையாண்டு விளையாண்டு கண்ணை திறந்து கண்ணை துறந்து விளையாடும் போது சீதாதேவிக்கு அந்த மான் மீது ஒரு ஆசை பிரபு எனக்கு அந்த மானை பிடித்தி தருவீர்களா உடனே ராமர் சொல்கிறார் இந்த எக்ஸ்ட்ரா இவ்வளவு அழகான மான் எனக்கு கொஞ்சம் சந்தேகத்தை தூண்டுகிறது இது இயற்கையிலேயே மானா இல்லை வேற ஏதாவது மாயாவியா அப்படின்னு சொல்ல சீதாதேவியும் சினத்தில் சின்னதாக கோபப்பட்டுட்டு நான் என்ன உங்ககிட்ட கேட்டேன் பொண்ணும் பொருளும் நகையும் மணிகலன்களும் அன அரண்மனையும் ஆடையும் இதெல்லாமா கேட்டேன் ஒரு மானை பிடித்து தரத்தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி சீதாதேவியிடம் கொண்ட பேரன்பால் ராமர் எழுந்த அந்த மானை பிடிக்க முயற்சி செய்கிறார் அடுத்த பொழுதே அந்த மான் என்னாகிறது மறைந்து உள்காட்டுக்கு போயிடுச்சு அப்பவே ராமருக்கு தெரிந்து விட்டது இது ஏதோ அரக்கன் மாயவித்தை காண்பிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ ராமர் கேட்கிறார் சீதா கிட்ட அந்த பொன்மான் ஒரு மாயாவி உனக்கு வேணுமா அப்படின்னு ரெண்டாவதும் கேட்குறார் சீதா புராட்டி சொல்கிறார்கள் அந்த மான் எனக்கு கண்டிப்பாக வேணும் அது என் இதயத்தில் பதிந்து விட்டது அந்த ஆசை நிறைவேறத்தான் வேண்டும் அப்படின்னு அப்போது ஆச்சாரியர்கள் ஒரு ஆச்சரியக்குறி ரொம்ப அதிசயமாக ஒரு ஆச்சரியக்குறி கேள்விக்குறி எழுப்புகிறார்கள் லக்ஷ்மி தேவி சீதா புராட்டினா லக்ஷ்மி தேவி பொன்னும் பொருளும் செல்வமும் அனைத்துக்கும் அதிபதி அவர்கள் அந்த தேவி தங்கத்தின் அதிபதி பொன்னின் அதிபதி அவங்க போய் எப்படி ஒரு தங்கமானை வந்து ஆசைப்படலாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது இல்லையா அப்போது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் நம் ஆன்மீக வாழ்க்கையில் நிறைய இடையூறுகள் வரும் பொன்னும் பொருளும் செல்வமும் பேரும் புகழும் பல ரூப பல உருவத்தில் நம்மளை வந்து நம் வழியில் இருந்து மாற்ற முயற்சி செய்யும் ஒரு பக்தன் அவன் கவனத்தை திசை திருப்பாமல் அந்த லட்சியத்தை பார்த்து கொண்டே முன்னேற வேண்டும் ராமர் சொல்றார் வேண்டாம் ஆன்மீக குரு குரு வந்து சொல்வாங்க பக்தா வேண்டாம் இது இதெல்லாம் வந்து மாயை உன்னை மாற்றிவிடும் இறைவனின் திருவடியிலிருந்து ராமர் சொல்லியும் இரண்டு முறை சொல்லியும் அந்த ராமாயணத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில்தான் சீதா சீதாபுராட்டி ராமனின் வார்க்குக்கு மார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுகிறார் இல்லைனா ராமபிரானை நிழல் போல் அவர்கள் நடப்பார்கள் பிரியவே மாட்டேன் எங்கே பார்த்தாலும் அதான் கம்பர் அழகாக சொல்கிறார் பொய்யோ என்ன என்ன சொல்லுது பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் மையோ மரகதமோ மணிமுகிலோ என்னோர் இவன் அழகு சீதாதேவி அந்த ராமர் காட்டுக்கு நடக்கும்போது இளையானோடும் தம்பி முன்னாடி நடப்பாராம் லக்ஷ்மணன் திரும்பி கூட பார்க்க மாட்டார் நடுவில் சீதா புராட்டி நடப்பார்கள் சீதாதேவி நடப்பார்கள் தலை குனிந்த வண்ணம் நடப்பார்கள் அதாவது நான் அடுத்த பாதத்தை அடுத்த கால் எடுத்து வைத்து விட்டால் பூமிக்கு வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மென்மையாக நடப்பார்கள் சீதா விராட் மூன்றாவதாக ராமர் நடப்பார் அந்த அழகை பார்த்தால் மையோ மரம மரகதமோ மணிமுகிலோ என்னோர் இவன் அழகு மை அப்படின்னா இருண்ட நிறம் அவர் பச்சை நிறத்தில் மையோ மரகதம் மரகதம் வந்து கிரீன் எம்ரால்ட் அந்த மரகதக்கல் மாதிரி ஜொலிக்கிறார் மையோ மரகதமோ மணிமுகிலோ என்னோ இவன் அழகு என்ன அழகு அப்படி நடப்பார்கள் சீதா புராட்டி அவ்வளவு மென்மையாக பூவை விட மென்மையாக நடப்பார்கள் அப்படி இருந்த சீதா புராட்டி அந்த ஒரு முறை ராவர் சொன்ன வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி எனக்கு அந்த மான் கிடைக்கத்தான் வேண்டும் அப்போ முதல்ல நம்ம வெளிப்படையாக புரிந்து காரணம் லக்ஷ்மணனுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை லக்ஷ்மணனுக்கு எதிராக அந்த ஒரு வார்த்தை பேசுனது பக்தர்களுக்கு அபராதம் பக்தர்கள் மனதில் வலி உண்டாக்கக்கூடிய ஒரு செயலையும் செய்யக்கூடாது இரண்டாவது தேவையற்ற ஆசைகள் இறைவன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காட் ஹேட் சப்ளைட் ஃபார் அவர் நீட்ஸ் மனிதனின் தேவைக்கு வாழக்கூடிய அனைத்தையும் இறைவன் ஆனால் அவன் பேராசைக்காக ஒன்றுமே தரவில்லை அப்படின்னு இது ஒன்று சொல்ீதா தேவியின் தவறாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடாது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் சீதா புராட்டி தவறு செய்தார் ராமர் தவறு செய்தார் லக்ஷ்மணர் தவறு அப்படி நினைக்க கூடாது இதை நமக்கு பாடமாக அவர் காண்பித்திருக்கிறார்கள் உபதேசித்திருக்கிறார்கள் அந்த வழியே நாம் நடக்க வேண்டும் அந்த ஆசை அந்த மானிடம் கொண்ட ஆசை ராமர் சொல்றார் சீதா வேண்டாம் அது ஒரு மாயா மான் அப்படின்னு இல்லை கட்டாயமாக எனக்கு வேண்டும் என்று அவர்கள் வந்து பிடிவாதம் பிடிக்கிறார்கள் ரெண்டாவது காரணம் இந்த ரெண்டு வெளிப்படையான காரணங்கள் அடுத்தது இரண்டு இன்டர்னல் ரீசன்ஸ் ரெண்டு உள் உள்நோக்கு காரணங்கள் இதையும் நாம் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன ரெண்டு இன்டர்னல் ரீசன்ஸ் என்ன ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முறை அவர் வந்து இந்தியா முழுவதும் கால்நடையாக பயணம் செய்து ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பிராமணரை சந்திக்கிறார் பெரும் ராமபக்தர் பெரும் ராமபக்தர் அந்த பக்தர் வந்து ராமாயணத்தை கைகளில் பிடித்துக்கொண்டு அழுது 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 ராமர் கேட்குறார் ஏன் அழுது அப்போ அந்த பக்தர் சொல்கிறார் கர்ப்பிணியான என் தாயை ஏன் கொண்டு போய் காட்டில் விட்டாங்க அதுவும் பிரபுவே அந்த கட்டளையை ஏன் கொடுத்தார் ராமர் போய் தன் மனைவியை காட்டுக்க அதே மாதிரி தாராவை காப்பாற்றி இருக்கிறார் அகல்யாவை காப்பாற்றி இருக்கிறார் ச சபரி மாதாவிற்கு வரம் கொடுத்த மண்டோதரிக்கு கூட வரம் கொடுத்தவர் ஏன் சீதையை புரிந்து கொள்ளாமல் விட்டார் அப்படின்னு சொல்லி மனம் வலிக்க அழுது 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 புலம்புறார் இப்போ நம்ம வந்து நிறையா பக்தர்கள் இங்கே இருக்கீங்க இந்த சீதா தேவியின் கதை கேட்கும்போது கேட்டபோது கண்கலங்கிய வருத்தப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் சேட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அந்த கதை கேட்கும்போது கண்கலங்கி மனம் வருத்தம் உண்டான யாராவது பக்தர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பாக்ஸில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு மன வருத்தத்தை அந்த லீலை தீபா செல்வராஜன் அவர்கள் தாமோதரன் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீவத்சன் பாருங்க எல்லாருக்குமே மனவலியை உண்டாக்கி இருக்கிறது உமாசங்கரி பாலா இந்திரா ராம்தாஸ் திலகா பாருங்க எல்லாருக்குமே பெருத்த வலியை அது உண்டாக்கி இருக்கிறது இல்லையா அந்த பிராமணர் உட்கார்ந்து அழுது 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 எவ்வளவு எவ்வளவு பொறுமையாக மகா பிரபு அவருக்கு சொல்லி கொடுத்தாலும் அவரால் தாங்க முடியல மனது நிறையா வலி சரி உனக்கு உண்டான பதிலை நான் காண்பித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அவருடைய பயணத்தை தொடர்ந்தார் அப்படி பயணத்தை தொடர்ந்து 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 அவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்தபோது அவருக்கு அக்னி புராணம் அப்படிங்கிற ஒரு புராணம் பதினெட்டு புராணங்களில் அக்னி புராணம் கிடைக்குது அந்த அக்னி புராணத்தை படித்த போது அதற்குள்ள ஒரு கதை சைத்தன்ய மகாபிரபு கடவுள்தானே அவருக்கு தெரியாதா என்ன அந்த புராணத்தை எடுத்தார் அதில் ஒரு கதை யார் அப்படின்னா வேதவதி அப்படின்னு சொல்கிற அழகான முனி புத்திரி முனிவரின் மகள் இமயமலையின் தாழ்வறைகள் இமயமலையின் வேலீஸ் ஹிமாலயன் வேலீஸில் வந்து தவம் புரிகிறார்கள் இந்த ஹிமாலயன் வேலீஸ் ஒரு முறையாவது நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும் அழகென்று சொன்னால் அவ்வளவு ஒரு அது ரெண்டு சைடும் அப்படியே பச்சை நிறத்தில் மலை இருக்கும் அந்த என்ன சொல்கிறது டெம்பரேச்சர் கிளைமேட் எல்லாம் வந்து ஒரு டூ டிகிரி த்ரீ டிகிரி மலையோட மேலே எல்லாம் ஐஸ் நிறைஞ்சிருக்கும் கீழே எல்லாம் நீங்கள் வந்து உலகத்திலேயே இதுவரை பார்க்காத அந்த அளகு பூக்கள் அங்கே பார்க்கலாம் ஹிமாலயன் வேலிஸ் அவ்வளோ அழகான இடம் அங்கே வந்து யாருமே புலால் உணவு சாப்பிட்றதுல பீடி சிகரெட்டு கூப்பிட்டு கொடுக்க ஏன்னா மனுஷன் வாழ்கிறதே இல்லை அதனால் அவ்வளவு தூய்மையாக சாத்விக குணம் நன்மை நிறைந்த இடம் அங்கே உள்ளே போனாலே மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைச்சிடும் சூரியன் காலையில் நாலே முக்காலுக்கே உதயமாகிவிடும் சூரியன் அஸ்தமமாகிறது நைட்டு ஏழே முக்கால் எட்டு மணிக்கு நாட்கள் அதிகம் தினம் அதிகம் இரவு கம்மி பகல் அதிகம் இரவு கம்மி ஏன்னா ஆன்மீகத்துக்காக செய்யப்பட்ட இடம் நம்ம ஊரெல்லாம் அப்படியே ஆறு மணிக்கே சூரியன் அஸ்தமிச்சிடும் அவ்வளோதான் எல்லா மனிதர்களுக்கும் கண்ணால் பார்க்க முடியாத ரெண்டு கொம்பு வெளியே வந்துடும் நடு ரோட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு பன்னெண்டு மணி வரை நாசிலாமாவை சாப்பிட்டு அதை குடித்து இதை தின்னு ரெண்டு மணிக்கு வீட்டில் ஏறி போய் பேய் பிசாசு மாதிரி வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இம் இமயமலை அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு ஊர் அப்போ அங்கே வந்து வேணவதி முனி முனிவரின் மகள் நன்மை நிறைந்த அந்த அளவுக்கு தூய்மையான பரிசுத்தமான ஒரு தேவி முனிவரின் மகள் வேதவதி இறைவனின் திருவடி மட்டுமே போதும் என்று கடும் தவம் செய்கிறார்கள் உணவை துறந்து உறக்கத்தை துறந்து சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டா உடலுக்கு தேவையான எந்த விதமான ஓய்வும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இதயத்தில் பகவானின் திருவடிகளை தியானம் செய்து என் உடல் என் உணர்வு என் சிந்தனை அனைத்தும் இறைவனின் சேவைக்கே அப்படின்னு சொல்லி கடும் தவம் புரிகிறார்கள் அப்பதான் ராவணன் தன் அண்ணனான குபேரன் கையிலிருந்து விமானத்தை விமானத்தை திருடியிருக்கிறார் அப்பதான் திருடினார் புதுசா இப்போ நம்ம கூட வீட்டில் ஒரு காடி ஒரு கார் வாங்கினோம்னா உடனே ஏறி உட்காந்து ஊரெல்லாம் உலா வருவோம் சுற்றி வருவோம் சொந்தக்காரங்களை எல்லாம் காமிப்போம் உற்றார் உறவினர் நான் வாங்கின புது காடி புது கார் இது அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவோம் அதே மாதிரி ராவணனும் அப்போ தான் வந்து திருடி இருக்கிறார் புஷ்பக விமானத்தை இருந்து அண்ணன் கிட்ட இருந்து உடனே அதை எடுத்துக்கிட்டு ஊர் உலகமெல்லாம் ஈரேழு பதினாலு லோகம் சொர்க்கம் அங்கே எங்கே ரவுண்ட் அடிக்கிறார் அப்படி அவர் வந்து அந்த ஊர் சுற்றிய நேரம் நிறையா பேருக்கு தொல்லைகளை கொடுத்துருக்கிறார் அதை பிராமணர்களை வதம் செய்து கொன்று முனிவர்களை கொன்று சந்நியாசிகளை கொன்று தேவ உலகத்தில் சேர்ந்து அங்கேயெல்லாம் போய் அவங்களை அழித்து பசுமாட்டை கொன்று என்னெல்லாம் கொடுமை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு அட்டகசித்து கொக்கரித்து கொண்டு சுற்றி கொண்டிருந்தான் ராவணன் அப்படி இமயமலையில் வரும்போது அதன் இருந்து அப்படியே ஒரு ஜொலிப்பு தங்கம் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரகாஷம் ஒரு லைட் டேஸ்லிங் எஃபல்ஜன்ஸ் அப்படி ஒரு தன்மை ஜொலிக்குதங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த விமானத்தை கீழே இறக்குறார் ராவணன் பார்த்தா தங்க பதுமை அவர்கள் தவம் செய்த அந்த தவத்தின் வலிினால் அவ அந்த வேதவதியின் உடலெல்லாம் தங்க நிறத்தில் ஜொலிக்குது ஆங்கிலத்தில் ஓரா அப்படின்னு சொல்லுவார்கள் நல்ல தவம் புரிபவர் புரிபவர்களுக்கு தியானம் செய்பவர்களுக்கு புலால் உணவு சாப்பிடாமல் ஆன்மீக தொண்டு செய்த மனதை கட்டுப்படுத்தி நடப்பவர்களுக்கு மெதுவாக அவர்கள் உடலில் ஒரு ஓரா ஒரு 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 பிரகாசம் வரும் எஃபல்ஜன்ஸ் வரும் நீங்கள் படம் வரையும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளர்களுக்கு பின்னாடி ஒரு மஞ்ச கலரில் லைட்டு வரைஞ்சி வைப்பாங்க உடல் பொழுதும் பிரபுபாதர்களின் சீடர்கள் கூறி இருக்காரு பிரபுபாதர் வந்து உட்காந்து அப்புறம் நமக்கு ஒன்றும் பேச்சு மூச்சே வராது பேசவே முடியாது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏன்னா பிரபுபாதரின் அந்த தனித்துவம் அந்த ப்ரெசன்ஸ் எல்லாரையும் வாயடைச்சிரும் காரில் போயிட்டே இருப்பார் பிரபுபாதர் பார்த்தா அந்த பக்கம் ஒரு மாளிகை அந்த வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு இந்த மாளிகை இந்த இந்த அரண்மனை இந்த பெரிய பங்களா எனக்கு டொனேஷனாக கொடுத்துருங்க அவங்களும் சரி சுவாமிஜி அப்படின்றாங்க ஏன்னா அவங்களால ஒன்றும் பேச முடியாது அந்த ஆன்மீக சக்தி நம்ம போய் கேட்டோம்னா அற வாங்கிட்டு வருவோம் அரண்மனை இங்கே அடி வாங்கிட்டு வருவோம் நம்ம அந்த ஆன்மீக சக்தி பெரும் விஞ்ஞானிகளை பார்த்து நீ ஒரு மடையன் அப்படிம்பார் பிரபுபாதர் அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் ஆமா ஆமா நான் மடையன் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அந்த பிரசன்ஸ் அந்த தெய்வீக சக்தி அப்படியே ராவணன் பார்த்தா வேதவதி ஜொலிக்கிறாங்க அந்த திவ்யமான சக்தி உடனே அவனுக்கு ஆசை எப்படி போகும் உடனே இந்த பொண்ணையும் ஆக்கிக்கணும் அப்படின்னு ராவணன் ஆசைப்பட்டான் சென்றான் வேதவதியிடம் ஆ முனிவரின் மகளே நீ ஏன் உன்னுடைய இந்த யூத்ஃபுல் இந்த எனர்ஜி இந்த அழகை எல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுற என் கூட வந்துரு நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆனந்தத்தையும் உனக்கு நான் தருகிறேன் வேதவதி பணிவாக சொன்னார்கள் ஹே அர அரக்க அரசனே ராட்சச ராஜா அறக்க அரசனே நான் வந்து என் உடல் சிந்தனைகள் உணர்வு அனைத்தையும் விஷ்ணுவின் பகவான் நாராயணரின் திருவடியில் சமர்ப்பித்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் உன் ஆசை நிறைவேறாது நீ விட்டுவிட்டு உன் பயணத்தை தொடர்வாயாக அப்படி ராவணன் எனக்கு வந்து எதிரிகளே கிடையாது என்று கூறிக்கொண்டு மனதில் காமம் நிறைந்து போய் அந்த வேதவதியின் முடியை பிடித்து இழுத்தார் கடும் சினம் கொண்ட வேதவதி உடனே என் உடலை நீ தீண்டி விட்டாய் தொட்டுவிட்டாய் இனி வந்து இந்த உடலை வந்து நான் விஷ்ணுவுக்கு சமர்ப்பணம் செய்ய மாட்டேன் இது வந்து நீ களங்கப்படுத்தி விட்டாய் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் தன் உடலிலிருந்து தீயை வளர்த்தினார்கள் தீயை வளர்த்திக்கொண்டு ராவணா நான் மறுபடியும் வருவேன் உன் அழிவுக்கு நானே காரணமாவேன் அப்படின்னு சொல்லி அந்த உடலிலிருந்தே தீ வளர்த்தி கொண்டு அதில் வந்து தற்கொலை செய்து கொண்டார் வேதவதி அந்த வேதவதி அரக்கனான ராவணன் வந்து பஞ்சவட்டியில் தேவியின் கையை பிடித்து இழுத்தபோது உடனே அங்கே யாருக்குமே தெரியாமல் அக்னி தேவன் தோன்றினார் அக்னி தேவன் தோன்றி என்ன செய்தார் என்றால் சீதா தேவியை அக்னிக்குள்ளே எடுத்துட்டு அந்த அக்னிக்குள்ளே குடியிருந்த வேதவதியை அரக்கன் ராவணனிடம் விட்டு கொடுத்தார் ஒரு வருஷம் அசோகவனத்தில் கஷ்டப்பட்டது யாரு சீதா பிராட்டி கிடையாது வேதவதி சீதாதேவி அக்னி தேவனின் அடைக்கலத்தில் இருந்தாங்க அந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு மறுபடியும் அசோகவனத்திலிருந்து சீதா புராட்டி திரும்ப வந்து அக்னி பரீட்சை ராமர் அதனால தான் அக்னி பரீட்சை நடத்துகிறார் அக்னி பரீட்சை நடத்தும் போது அதுக்குள்ளே வேதவதி புகுந்த உடனே ஒரிஜினல் சீதா உண்மையான சீதா வந்தார்கள் இந்த கதை அக்னி புராணத்திலிருந்து சைத்தன்ய மகாபிரபு எடுத்து பாதுகாத்து அவர் பாரதம் இந்த நாடு முழுவதும் பயணம் செய்து திரும்ப போகும்போது அந்த பிராமணரை சென்று பார்த்து இதா உனக்காக நான் அக்னிபுராணத்திலிருந்து கொண்டு வந்தேன் அரக்கன் பிடிச்சிட்டு போனது சீதாவை கிடையாது வேதவதி அப்படின்னு சொல்ற ஒரு முனிவரின் மகளை அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிராமணனுக்கு உண்டான ஆனந்தம் தன் தாயாரை ஒரு அரக்கன் தொடவில்லையே என் தாயாரை ஒரு வருடம் அசோகவனத்தில் கொண்டு போய் பிடித்து வைத்து கஷ்டப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி ஆனந்த நடனமாடிக்கொண்டு மகாபிரபுவின் திருவடிகளில் மீண்டும் மீண்டும் வணங்கி அவன் நன்றி செலுத்தினான் அப்படின்னு இது ஒரு காரணம் இது ஒரு ரகசியம் சீதாதேவி பாதுகாப்பாகத்தான் இருந்தார்கள் அப்போது நம்ம வந்து வெளிப்படையாக ரெண்டு காரணங்களை பார்த்து கொண்டோம் என்ன ரெண்டு காரணம் ஒன்றிலிருந்து வந்து அபராதம் மனது வழி வரும்படி வார்த்தையோ செயலோ ஒன்றும் செய்யக்கூடாது யாருக்குமே புண்படும்படி ஒன்றையுமே செய்யக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து பேராசை ஒரு வைணவனுக்கு வந்து வாழ்வதற்கு ஆதாரமான தேவைகளை மட்டும் இறைவனின் பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிகமாக பேராசை கொண்டு அது வேணும் இது வேணும் அப்படின்னு அவனுடைய பக்தி பாதையில் அவன் தவறி விடுவான் அப்புறம் இன்டர்னல் ரீசன்ஸ் அதில் ஒன்று வந்து சீதாதேவி கிடையாது அது வேதவதி சரி இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பக்தியில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சம்போகா விப்ரலம்பா அதாவது இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் கூட இதை சொல்லியிருக்கிறார் சம்போகா யூனியன் விப்ரலம்பா செப்பரேஷன் ஒன்றாக சேர்வதும் விரகமும் பிரிவதும் இப்படி பக்தியில் ரெண்டு விதமான பக்தி இருக்கு விப்ரலம்ப பாவா விரக பக்தி இனி ஒன்று வந்து கூட இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க மூன்று வயதாச்சு அது வந்து பள்ளிக்கூடம் போகுது இப்போ இந்தியாவிலலாம் மூணு வயசில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க மலேசியாவில் எத்தனை வயசில் சேர்ப்பாங்கன்னு தெரியாது அந்த காலத்துலலாம் ஐந்து வயது ஆறு வயதில் தான் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போகும் இப்போல்லாம் மூணு வயசுலேயே கொண்டு போய் விட்டுறாங்க சில ஸ்கூலில் வந்து அப்பா அம்மா கல்யாணமானவொடனே ரெஜிஸ்டர் பண்ணுனா தான் மூணு வயசில் குழந்தைக்கு சீட்டே கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போது மூன்று வயது குழந்தை பள்ளிக்கூடம் போகுது ஒரு சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு உதாரணம் அந்த குழந்தை திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்க தாய் வந்து அந்த குழந்தைக்காக காத்திருப்பார்கள் மணி நாலாச்சு குழந்தைய காணும் அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஃபோர் ஃபைவ் அப்புறம் டென் பாஸ்ட் ஃபோர் நாலு பத்து சாயங்காலம் பத்து வினாடி ஆயிடுச்சு நாலு மணிக்கு அப்புறம் பதினஞ்சு வினாடி ஆயிடுச்சு குழந்தைய காணும் அந்த தாயின் தவிப்பு வாட்ச பார்ப்பாங்க இதை இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டுக்குள்ளேயே நடத்துக்கிட்டு இருப்பாங்க ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க யார் என்ன அஞ்சு ஆச்சு குழந்தை காணும் என்ன மூணு வயசு குழந்தை இல்லையா அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு குழந்தையை காணும் லேட் ஆச்சு லேட் ஆச்சு லேட்டாச்சு அந்த தாயின் தவிப்பு கொண்டே இருக்கும் அந்த குழந்தையை நினைத்து 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 எதை பார்த்தாலும் இந்த குழந்தையோட ஞாபகம் வருது ஷூவை பார்த்தா ஞாபகம் வரும் பேகை பார்த்தா ஞாபகம் வரும் என்னாச்சுன்னு வேற வேற ஒரு சிந்தனையும் அந்த தாயின் மனதில் ஏறாது அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்துருச்சு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக ஏதோ பஸ் லேட்டு வேன் லேட்டு வந்தாச்சு அதற்கப்பறம் தாய் அந்த குழந்தையோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க என்னெல்லாம் நடந்தது அந்த குழந்தை சொல்லும் எனக்கு இங்கிலீஷ் டீச்சா வைஞ்சாங்க மேக்ஸ் டீக்ச்சா அப்படி இப்படி சச்சா சச்சா சச்செல்லாம் பேசும் அது ஒரு அன்பு இப்போ ரெண்டு ஒன்று குழந்தையை பார்க்காமல் இருந்த அந்த தவிப்பு விரகம் அதற்கப்பறம் குழந்தை வந்ததற்கப்புறம் இருக்கக்கூடிய அன்பு இந்த ரெண்டு அன்பில் இன்டென்சிட்டி எதில் அதிகம் தீவிரம் இன்டென்ஸ் அந்த தியானம் அந்த நினைப்பு அந்த எண்ணம் அன்பு எப்ப தீவிரமாக இருந்தது யூனியன் செப்பரேஷன் சேட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க எப்ப தீவிரமாக இருந்தது விரகத்திலேயா கூடும்போதா எப்போ எப்ப அதிகமாக இருந்தது இல்லையா சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு ஆமாம் எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க விரகம் செப்பரேஷன் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறாருன்னா அந்த கிருஷ்ணர் வந்து பசுமாடுகளை மேய்ப்பதற்காக காலையில் போயிடுறாரு சாயங்காலம் வர அந்த அந்த கோபிகைகளின் தவிப்பு கிருஷ்ணரை காணமே அந்த அழகை நீ எப்போ பார்க்க முடியும் அப்படியே கிருஷ்ணர் என்னென்னு ஸ்தாமரை இதழ் போன்ற கண் கண்கள் கார்மேகம் போன்ற வண்ணம் அப்படியே முடியெல்லாம் சுருண்டு அவர் கிருஷ்ணர் நடக்கும்போது அவர் கன்னத்தில் முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த முடி கிருஷ்ணர் அப்படி ஆன மாதிரி ஆடி ஆடி தான் நடப்பாராம் நேராக நடக்க மாட்டாராம் கிருஷ்ணர் ஆடி ஆடி அப்படியே நடப்பார் அந்த அழகை எப்போ இனி சாயங்காலம் பார்ப்போன்னு சொல்லி கோபிகைகள்லாம் வந்து கதவுக்கு பின்னாடி ஜன்னலுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிருஷ்ணருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் கோபிகா கீதத்தில் அந்த ஒரு அந்த ஒரு ஸ்லோகம் வருது தின நீல தினபரீட்சயே நீலகுண்டலை வனருஹானம் பிபிரதாவிரஜஸ்வலம் தர்ஷயன்முஹோ மனசினஸ்மராம் வீரய்ச்சி ரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படியே காலையிலேருந்து ஏதோ கஷ்டப்பட்டுட்டு மாடு மேய்க்கிறது அவ்வளோ கஷ்டமாக தின பரீட்சையே ஏதோ பரீட்சைக்கு போகிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வர்றாராம் முழு நாளும் கஷ்டப்பட்டு சாயங்காலம் கிருஷ்ணர் வர்றார் நீல குண்டலை கம்மல் மட்டும்தான் தெரியுதான் தலையிலிருந்து காலு வர மண் மண்ணில் விளையாண்டு யமுனையில் குளித்து சேறு சகுதியெல்லாம் எடுத்து பூசி இந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு விட்டால் காலையில் ஒயிட் ட்ரெஸ் போட்டு விட்டால் ஈவினிங் ப்ரவுன் ட்ரெஸ்ஸில் வரும் சில குழந்தைகள் அந்த மாதிரி அந்த நடந்து வரும்போது இந்த காதில் இருக்கிற கம்மல் குண்டலம் மட்டும் வேறு ஒன்றுமே தெரியல மொத்தம் மண் அப்படி வர்றார் அந்த திரும்ப வீட்டுக்கு அதை கோபிகை பார்த்து அப்படியே பேரானந்தம் அடைகிறார்கள் ஏன்னா அவ்வளோ முழு நாளும் விரகத்தில் இருந்தார்கள் அந்த விரக பக்தி தான் ரொம்ப உயர்ந்த பக்தி அதனால் தான் ராதாராணியும் ஸ்ரீகிருஷ்ண பகவானும் பிரிந்தே இருந்தார்கள் கோபிகைகளும் கிருஷ்ணரும் பிரிந்தே இருந்தார் வசுதேவர் நந்தகோபர் அவர்களும் பிரிந்தே இருந்தார்கள் ராமாயணத்திலையும் சீதாபிராட்டியும் ஸ்ரீராமபிரானும் பிரிந்தே இருந்தார் அந்த பிரிவு பக்தியின் ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையை காண்பிக்கிறது விரக பக்தி அந்த விரகத்தில் தான் பக்தி இருக்க அந்த அந்த விரகம் அதை காண்பிப்பதற்காக இது அப்படி வந்து ரெண்டு வெளிப்படையான கருத்துக்கள் ரெண்டு கருத்துக்கள் வந்து ரொம்ப இன்டர்னல் ரீசன்ஸ் இப்படி நான்கு கருத்துக்கள் வந்து ஆச்சாரியர்கள் முன்வைத்து கொண்டு சொல்கிறார்கள் ராமாயணத்தில் ஒரு ஒரு போட்டியே நடக்குதான் அந்த போட்டி என்னென்னா ராமருக்காக யார் அதிகமாக தொண்டு செய்வார்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு குரு கேட்குறார் கிட்ட இப்போ பிரபுபாதரே எடுத்துக்காட்டை எடுத்துக்காங்களேன் பிரபுபாதர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கு யார் அதிகமாக புத்தக விநியோகம் செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினார்னா நிறையா பக்தர்கள் போட்டி போடுவாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம சாப்பிடாம அன்னைக்கு ஓடி நடந்து அதிகமாக ஓய்வு எடுக்காமல் உணவு உண்ணாமல் எங்கேயும் காலதாமதம் செய்யாமல் முழு நேரமும் உழைத்து கொண்டிருப்பவர்கள் அதிகமாக புத்தகம் விநியோகம் செய்வார்கள் அவர்கள் பிரபுப்பாதர்க்கு பிரியமானவர்கள் புரிஞ்சுதா நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டு நான் சிலாமெல்லாம் சாப்பிட்டு மத்தியானம் நூடுல்ஸ் எல்லாம் அடித்து நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கே போய் புத்தக விநியோகம் பண்ணுறது அப்ப யார் அதிகமாக தியாகம் செய்து தன்னுடைய சுயநலமான தேவைகளை மாற்றி வ வைத்து குருவுக்காக சேவை செய்கிறார்களோ அவங்க வந்து அவங்களுடைய சுயநலமான ஓய்வு உணவு அனைத்தையும் துறந்து விடுகிறார்கள் அந்த மாதிரி ராமாயணத்தில் யார் ராமருக்காக அதிகம் சேவை செய்வார்கள் என்று பார்த்தா போட்டி சாதாரண ஆட்கள் கூடையாக போட்டி ஹனுமான் லக்ஷ்மணன் பரதா ஜாம்பவான் சின்ன சின்ன ராமசாமி குப்புசாமி கூட போட்டி போட்டாங்க அனுமான் அனுமானெல்லாம் சேவையில் வேறு யாருமே தோற்கடிக்கவே முடியாது லக்ஷ்மணன் பதினாலு வருடம் அவரும் போயிட்டார் காட்டுக்கு தியாகம் பண்ணிட்டு பரதன் பதினாலு வருஷம் குழிக்குள்ளே இருந்தார் பெரிய குழி எடுத்து நான் அரண்மனையில் தங்க மாட்டேன் குழிக்குள்ளே தூங்கிட்டு இருந்தார் பதினாலு வருடம் இந்த மாதிரி ஆட்கள் கூட போட்டி சீதா புராட்டி யார் தியாகம் அதிகமாக செய்வார்கள் அந்த போட்டியில் சீதை தான் ஜெயித்தார்கள் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் ராமாயணத்தில் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இது பார்த்திங்கன்னா ராமர் வந்து பதினோராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் பதினோராயிரம் ஆண்டுகள் ராமர் வாழ்ந்தார் சீதாதேவி பதினாலு பதினாறு பதினாலு வயசுல பதினஞ்சு வயசுல கல்யாணம் அதற்கப்புறம் ரெண்டு வருடத்தில் காட்டுக்கு போயிட்டாங்க பதினாலு வருடம் காட்டில் திரும்பி வந்து ரெண்டு வருடம் ராமர் கூட இருந்தாங்க அப்புறம் பனிரெண்டு வருடம் மறுபடி வால்மீகி ஆசிரமம் காட்டில் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது ராமர் பதினோராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் சீதா புராட்டி பாருங்கள் பதினாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு எல்லாம் கூட ஒரு அறுபது வருடம் தான் சீதாதேவி வாழ்ந்தார் ராமர் பதினோராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் சீதா விராட்டி வெறும் அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்கள் அதற்கப்புறம் ராமாயணமே முடிஞ்சு போச்சு தேவி பூமிக்குள்ள போனாங்க உடனே வால்மீகி எழுதிட்டார் அடுத்தது அடுத்த பதினோராயிரம் ஆண்டுகள் ராமர் சீதை நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு முடிச்சிட்டார் அந்த லெவன் தௌசண்ட் பதினோராயிரம் ஆண்டுகளை பற்றி ஒரு விளக்கமும் இல்லை ராமாயணத்தில் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்போ இது சீதையின் கதையா ராமரின் கதையா நல்லா யோசிச்சுக்கணும் ராமர் பதினோராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் சீதாதேவி அறுபது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ராமாயணமே இந்த அறுபத்தி ரெண்டு வருஷத்தை பற்றி தான் அதற்கப்பறம் என்னன்னு பார்த்தா ஒரு சாப்டர்ல பதினோராயிரம் ஆண்டுகள் ராமர் வாழ்ந்த அரசராக இருந்தார் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வால்மீகியே சொல்றார் இது ராமனின் கதை கிடையாது சீதாயாம் சரித்தம் மகத் சீதையின் கதை சீதாதேவி செய்த தியாகத்தின் கதை பக்தர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி தன்னலமில்லாமல் பக்தி தொண்டு செய்வது சீதாதேவி சொல்லி காண்பித்தார்கள் இந்த உலகத்திற்கு தன்னலமில்லாமல் தன்னை அடித்து கொண்டு மக்களின் மனதில் பதிய வைத்தார் எப்படி ஒரு விளக்கு என்னை எரிந்து தற்கொலை செய்து அந்த திரி எறிந்து தற்கொலை செய்து எண்ணெயின் திரியும் கரியாயிடும் ஆனால் வீட்டுக்கு வெளிச்சம் தரும் தன்னையே தற்கொலை மெழுகுபத்தி எரிஞ்சு இல்லாமல் ஆகிவிடும் தன்னை தற்கொலை செய்து கொண்டு உலகத்திற்கு ஒளி தரும் அதே மாதிரி தன்னலம் இல்லாமல் தன்னை மறைத்து கொண்டு ராமனின் மகிமையை உலகத்துக்கு காண்பித்தார்கள் சீதாபுராட்சி அதனால் இது ராமனின் கிடையாது கதை கிடையாது சீதாயாம் சரித்தம் மகத் சீதா கதை அப்படின்னு வால்மீகியே ஒப்புக்கொள்கிறார் வெளிப்படையான ரெண்டு காரணங்கள் உள்நோக்கு காரணங்கள் ரெண்டு பக்தர்கள் இதை நன்றாக புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலும் பக்தியை உயர்த்த வேண்டும் மெதுவா மெதுவா சுயநலத்தை குறைத்து நம்மெல்லாம் வந்து சுயநலத்துக்கு ரெண்டு கையும் காலையும் வச்சு பேரையும் வச்சு விட்டுருக்காங்க அதான் நாம் சுயநலத்தை குறைத்துக்கொண்டு தன்னலம் இல்லாமல் அகை தூக்கி அப்ரதீகத்தா எயாத்மா சுப்ரசீதத்தி சேவை எப்படி செய்ய வேண்டும் ஒரு காரணமும் இருக்கக்கூடாது சேவை அதிலிருந்து ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது சேவை செய்தால் நல்ல பேர் கிடைக்கும் பணம் கிடைக்கும் என்னை ஊரார் புகழ்வார்கள் மெச்சுவார்கள் அந்த மாதிரி தன்னலமே இல்லாமல் செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ரொம்ப நன்றி வாய்ப்பு தந்த ஸ்ரீவாஸ் பிரபுவுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ வெரி மச்